வணக்கம், வெல்கம் பேக் டு யூனிகேஸ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். நிறைய ஆட்டோமேஷன் வீடியோ பார்க்குறீங்க, பேசிக் கற்றுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா யூ கேன் விசிட். இங்கே நிறைய கோர்சஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபீல்டு வந்து வெரி வைடர் இன்ஜினியரிங் கம்யூனிட்டி ஏரியா. அது இன்றைக்கி வந்து வேலை கிடைக்கல, இன்ஜினியர்ஸ் படிக்கிறது வேஸ்ட்டு, இன்ஜினியரிங் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னுலாம் வந்து ஒரு ஜென்ரல் டாக்கு ஜஸ்ட் லைக் தட்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து டவுன் ஆகுது, அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், என்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் அது ஒரு ஸ்டடி, அது ஒரு ஸ்கில். அது ஸோ அது படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்தது. சி, டிமாண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு வேலை நிறைய பேர் இருக்காங்கன்னா யார் வந்து அதில் பெஸ்ட்டுன்னு அவங்கள என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. அஃப்கோர்ஸ் வந்து அதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கும். ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு ஏதோ லிமிட்டடாக வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் தான் ஒர்க் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சாரி, உலகம் பூரா என்ஜினியர்ஸ்க்கான தேவை இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு என்ஜினியர்ஸ்க்கு எப்போதும் உலகம் பூரா டிமாண்டு இருக்கவே இருக்குது. ஸ்கில்டு இன்ஜினியராக இருக்கணும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்லைன். யூ ஷுட் பி எ ஸ்கில்டு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் இல்லை, ஒரு டிகிரியை வாங்கி வச்சுருக்கேன், சாரி அவங்களுக்கு கிடையாது. ஸ்கில்டு இன்ஜினியருக்கு ஆல்வேஸ் ஓப்பன். நவ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கண்ட்ரோல், கண்ட்ரோல் அதாவது ஒரு சிஸ்டம் எப்படி கண்ட்ரோல் ஆகுது. ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறோம், கண்ட்ரோலர் கொடுக்குறோம் பிஎல்சிக்கு, நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை ஃபீட்பேக்காக செட் பாயிண்ட்டாக கொடுக்குறோம். ஃபீல்டுலேருந்து ஆக்சுவலான பேராமீட்டரையும் கொடுக்குறோம், அது வந்து டிசிஷன் எடுக்குது. அஃப்கோர்ஸ் இயர்லி வீடியோவில் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், ஹீட்டர். ஸோ வாட்டர் வந்து இன்னு அவுட்டு, ஆர்டிடி. ஸோ ஆர்டிடி வந்து லோக்கல் இண்டிகேஷன் இருக்கு, டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், அது எனக்கு 420 மில்லியாம்ஸ் கொடுக்குது பிஎல்சிக்கு. பிஎல்சி இது வந்து அவுட்புட்டை கொடுக்குது. இது எலக்ட்ரிக்கல் பேனல், அங்கேருந்து பவரு போகுது. ஸோ இது வந்து டிஓ, இது ஏஐ, இப்போ இதுக்கு பவர். இது ஒரு சிம்பிள் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இப்போ வந்து இதில் வாட்டர் ஃபில்டு. ஸோ நம்ம வாட்டரை வந்து, ஸோ வாட்டர் இன், வாட்டர் அவுட். ஸோ தண்ணி ஃபில் ஆகிருக்கு, நான் கன்சியூம் பண்ணேன்னா அங்கே ஃபில் ஆகும். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் வாட்டர் சிஸ்டமே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர் ஆகி ஃபீட்பேக்காக வந்துருச்சு, அனலாக் இன்புட்டு. இங்கேருந்து டிஜிட்டல் அவுட்புட்டு, இது எப்படி நடக்கும், ஒரு ட்ரெண்டாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திஸ் இஸ் த செட் பாயிண்ட், ரெக்யர்மெண்ட்டு. இது வந்து டெம்பரேச்சர், திஸ் இஸ் டைம். அப்போ செட் பாயிண்ட் வந்து சே எக்ஸாம்பிள் 40, ஆக்சுவல் இஸ் சே 22. ஸோ எவ்ரி டைம் சேஞ்சிங் சேஞ்சிங். ஓகே, நவ் வி ஸ்டார்ட் த
system, heating process start. What will happen? We have to give set point from HMI. So set point we set now 40, which is reflected in the trend. The actual is 22, that is also reflected in trend, of course. இப்ப நான் வந்து இந்த HMI ல போயிட்டு ஹீட்டிங் ஆன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வாட் வில் ஹேப்பன், இந்த லாஜிக் வந்து டிஜிட்டல் அவுட்புட்டை கொடுக்கும், பிகாஸ் ஆக்சுவல் இஸ் 22, செட் பாயிண்ட் இஸ் 40, த ரெக்யர்மெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல். ஸோ வி நீட் ஹீட் சோர்ஸ், ஹீட் சோர்ஸ் டேர்ன் ஆன் ஆகணும். அப்போ இந்த டிஜிட்டல் அவுட்புட் ஆன் ஆகும், இந்த ஹீட்டர் வந்து இந்த தண்ணியை சூடாக்கும். ஸோ டெம்பரேச்சர் வாட் வில் ஹேப்பன் increase to reach the set point. Please understand, இது set point reach பண்ணதும் PLC என்ன பண்ணும், output cut பண்ணும், right? நல்லா புரிஞ்சிக்கணும், இது ஒரு closed vessel, of course mostly thermal insulate பண்ணி தான் இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து லெஸர், பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப லெஸராக இருக்கும். இப்போ நான் கன்சியூம் பண்ணுறேன், அப்போ தண்ணி உள்ளே வருது, அதனால என்ன பண்ணலாம், இங்கே ஹீட்டு குறையலாம். பட் இது அப்படி ஓவர் ஷூட் ஆகி இதர் அங்கே இருக்கலாம் அல்லது அப்படி குறையலாம். ஏன்னா அட்மாஸ்பியர் இன்ஃப்ளூயன்ஸ் லெஸர், ஆனால் இன்லெட் வாட்டர் கான்டாக்டில் இருக்கு, ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்ப்ரெட் ஆக முயற்சி பண்ணும். ஸோ ஆர்எல்ஸ் கன்சியூம் பண்ணுறேன், எந்த ரீசனுக்காக வேணாலும் மறுபடியும் இது குறையலாம். அப்போ குறையும் போது அது மறுபடியும் அப்போது இந்த டிஜிட்டல் அவுட்புட் மறுபடியும் என்னாகும், ஆன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஜிட்டல் அவுட்புட்டையும் நான் இங்கேயே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண இடம், நான் ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் இது மீட் ஆனிச்சுன்னா ஸ்டாப் போயிடும். ஆனால் இந்த ஓவர் ஷூட் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட்டரை ஆஃப் பண்ணாலும் இந்த இடத்துக்கிட்ட இருக்க மேக்சிமம் டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட் ஆகி இங்கே ரீச் பண்ணுறது தான் இந்த மேக்சிமம் டெம்பரேச்சர். ஏன்னா இந்த சென்சார் இந்த இடத்துல சென்ஸ் பண்ணுற டெம்பரேச்சர் இந்த இடத்துல இருக்க வாட்டரோட டெம்பரேச்சரும் ஒன்றா இருக்காது அட் அ சேம் டைமில், அது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது இங்கே அதிகமாக தான் இருக்கும், அதை வந்து லேட்டாக தான் அது இந்த இடத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இங்கே நம்ம ஸ்டிரர் வச்சு என்ன பண்ணல, யூனிஃபார்மிட்டியை கிரியேட் பண்ணல, அந்த ஓவர் ஷூட்டு. இப்போ இந்த ஓவர் ஷூட் இருக்கு இல்லையா, மறுபடியும் டவுன் ஆகி வரும்போது நான் இந்த பாயிண்ட்லேயே நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் நான் ஹீட்டரை ஆன் பண்ணுவேன், இது அகைன் கிளம்பி போவோம் அகைன். ஸோ திஸ் வில் ஹேப்பன் இன் என்டையர், திஸ் இஸ் ஹவ் த ப்ராசஸ் வேரியபிள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ என்ன ஆகிட்டு இருக்கு, ஆன் ஆஃப், திஸ் இஸ் ஹவ் த அவுட்புட் ஒர்க் இன் த டிஜிட்டல் அவுட்புட் கண்ட்ரோல். அப்போ வந்து ஒரு அனலாக் இன்புட்டை ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன், ஆனால் டிஜிட்டல் அவுட்புட் மூலமாக ஒன்லி நான் ஆன் ஆஃப் பண்ணுறேன் இந்த ஹீட்டர் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஒருவேளை இதை வந்து மோர் ப்ரொசைஸாக நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் அனலாக் அவுட்புட். அப்போ இந்த அனலாக் அவுட்புட்டை வச்சுட்டு பண்ணுறது மூலமாக என்ன மாற்றம் அங்கே நிகழும், எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அது நிகழும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் PID
எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனி குவரிஸ் ப்ளீஸ் கமெண்டில் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.